ஸ்டார்டிங் சீன்ல காயான்ற பொண்ணு ரொம்ப பொறுப்பா பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சமைச்சு தன்னோட தம்பிக்கு அதை கொடுத்துட்டு டேய் பிரஷ் பண்ணியா அப்படின்னு கேட்டோடன 1.5 செகண்டா பிரஷ் பண்ணக்கா அப்படின்னு சொன்ன உடனே, சரி என்னடா கனவு கண்ட அப்படின்னு கேட்ட உடனே, அம்மாவை பத்தி தான் கனவு கண்ட, எனக்கு அம்மா ஞாபகமாவே இருக்கு அப்படின்னு அந்த குழந்தை ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லும் போது அவளுக்கு மனசே உடஞ்சிருது. சரி நான் அவனை கிளப்பிட்டு ஏரா அப்பா பார்க்க வரா, அப்பா நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில போறேன், அதுவும் டீசா கூட வெளியில போறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் கொஞ்சம் காசு எடுத்து கையில கொடுக்கறாரு. இல்லப்பா வேண்டாப்பா, நீங்க வச்சுக்கோங்க, இந்த பழைய போட்டை ரிப்பேர் பண்றதுலயே இருக்காதீங்க, இன்சுலின் டேப்லெட் அது எதுன்னு எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஃப்ரெண்டை மீட் பண்ண போறா. ஃப்ரெண்டு டீசா இவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இவளை பார்த்தோன்னா ஹாப்பியானவ, வாடி வா உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே, சரி அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உனக்கு எப்படி தெரியணும்னா நான் ஒரு பார்ட்டியில மீட் பண்ணேன் அப்படிங்கிறா. நம்ம ஸ்கீவ் பண்ணும் போது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இல்லையா அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே, எங்க அப்பாவுக்கு கூட இந்த விஷயம் தெரியாது, தெரிஞ்சா என்ன கொண்டுடுவார் அப்படின்னு டீசா சொல்றா. இவங்க இப்போ ரிலாக்ஸேஷன் பண்றதுக்காக கடலுக்கு போய் கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஸ்கீவ் பண்ணலான்னு போறாங்க. அந்த இடத்துக்கு போனா ஜூலியன் ஒருத்தன் ஆல்ரெடி காத்துட்டு இருக்கான். ஜூலியன்ங்கிறது டீசாவோட பாய் ஃப்ரெண்ட். நமக்காக இன்னொருத்த வர போறான், அவனோட பேர் ஸ்கேண்ட்ரா அப்படின்னு சொன்னோட ஸ்கேண்ட்ராவும் அந்த இடத்துக்கு வராங்க. அவன் ஒரு குட்டி பன்னிக்குட்டியை தூக்கிட்டு வரேன், அது நல்லாவே ஸ்விம் பண்ணும் அப்படின்னு சொன்ன உடனே, சரி நம்ம எல்லாம் ஸ்கீவ் பண்ண போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஆளுக்கு ஒரு ஸ்கீவ் போட் எடுத்துக்கிட்டு பேர பேரா கடல்ல ஸ்கீவ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல கேயாவும் சாண்ட்ராவும் புதுசுங்கிறதுனால எப்படியாவது ஃப்ரெண்டு புடிச்சுக்கொடி அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டை பார்த்து டீசா கிண்டல் பண்ணிக்கிட்டே செம்ம ஜாலியா இன்னொரு தீவு மாதிரி இருக்க குட்டி தீவுக்கு போய் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல கேயாவும் சாண்ட்ராவும் ஒரு இடத்துல உட்காந்து இருப்பாங்க. சாண்ட்ரா கிட்ட கேயா உனக்கு என்ன ஆம்பிஷன் இருக்குன்னு சொன்னோம்னா, அவனோட ஆம்பிஷன்ஸ் நான் நிறைய இடங்களுக்கு போகணும், நிறைய கான்டினென்ட்ஸ்க்கு போகணும், நிறைய ஸ்விம் பண்ணணும் அது இதுன்னு சொல்றான். அதுக்கப்புறம் கேயா பத்தி கேட்ட உடனே, எங்க அம்மா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க, அதுக்கப்புறம் குடும்ப பொறுப்பு முழுக்க நான் தான் பாத்துட்டு இருக்கேன், எனக்கு ஒரு குட்டி தம்பி இருக்கான், அவனுக்கு நான் தான் உலகமே, அப்புறம் நான் எங்க அப்பாவை பாத்துக்கிறேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொன்ன உடனே, ரொம்ப பொறுப்பான பொண்ணு போல இருக்கு நீ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஸ்விம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. செம்மையா கடல்ல அவ்வளவு கிளியரான வாட்டர்ல அந்த இடமே ரொம்ப ரம்யமா இருக்கும், அழகழகான கலர் மீன்கள், நல்லா ஸ்விம் பண்ணிட்டு மேல வந்ததுக்கு அப்புறம் ஏதோ ஒரு ஈர்ப்பு ஸ்கேண்ட்ரா மேல, ரெண்டு பேரும் இமீடியட் லவ்வர்ஸா மாறிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, திரும்பவும் அந்த தீவை விட்டு நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு பிளான் பண்ணவங்க திரும்பவும் ஸ்கை பண்ணிட்டு வந்துட்டே இருப்பாங்க. அந்த சமயத்துல பார்த்தா சும்மா இல்லாம ரொம்ப ஃபாஸ்டா பண்றாங்க, படகு எகிரி எகிரி விழுகுது. அந்த சமயத்துல இவங்க ரெண்டு பேரையும் முந்திக்கிட்டு டீசாவும் ஜூலியனும் ஃபர்ஸ்ட் போயிட்டு இருக்காங்க. ரொம்ப ஃபாஸ்டா போனதுனால அந்த காத்து அவங்க படகையே அப்படியே கவுத்து விட்டுருது. கேயா ஸ்கேண்ட்ரா கீ பண்ணிட்டு இருந்த படகு ரொம்ப பின்னாடி வந்ததுனால இவங்க கீழே விழுந்ததை கவனிக்கவே இல்ல. வந்த ஃபாஸ்ட்ல கண்ட்ரோல் பண்ண முடியாம அப்படியே ஜூலியன் மேல படகு இடிச்சிருது. அவ்வளவுதான், அந்த இடமே ரத்த வெள்ளமா மாறிடுது. அடுத்து இவங்களோட படகு அவங்களோட படகுல மோதுனதுனால சரியான அடி, இதுல சாண்ட்ராவுக்கும் சரியான அடி, கீழே விழுந்துடுறான். காயா எனிகோ தண்ணியில விழுவா, பட் எந்த காயங்களும் இல்லாம தப்பிப்பா. இவ ஸ்விம் பண்ணிக்கிட்டே ஸ்கேண்ட்ராவை பார்க்க போறா. அப்போ டீசா என்னால முடியல, எனக்கு வயர்ல பயங்கரமா அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா தொடச்சிட்டு இருக்க டக்குன்னு கேயா டீசாவை பிடிச்சிடுறான். அடுத்து என்னடா சத்தம் கேக்குதுன்னு பார்த்தா ஸ்கேண்ட்ராவுக்கு அதை விட்டாடி, அவனால மிதக்க கூட முடியாத ஸ்டேஜ், ரெண்டு பேரும் அவன புடிச்சுக்கிறாங்க. அந்த இடமே நிசப்தமா மாறிடுது. ஜூலியனையும் தேடி தேடி பாக்குறாங்க, எங்கேயுமே அவனை காணோம். இப்படியே அவங்க மிதந்துகிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல பார்த்தா அந்த இடத்துக்கு ஒரு ஷார்க் நீந்தி வருமா, அதை பார்த்த உடனே குடலே நடுங்குது. அந்த சமயத்துல பார்த்தா இவங்களுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்டு டக்குன்னு திரும்பி பார்த்தா ஒரு போட் நீந்தி வருதுங்க. அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டுக்கு ஹெல்ப் ஹெல்ப்னு கைய காமிச்சு எப்படியோ அந்த போட்டை இவங்க பக்கம் வர வச்சிடறாங்க. இன்னைக்கும் வந்து ஷார்க் கிட்டேன்னு தப்பிச்சிட்டாங்க. போட்ல வந்தவன் நல்லவனா இருக்கிறதுனால இவங்கள கரையேத்திடுறான். எல்லாரையும் மேல தூக்கி போட்டு என்னாச்சு உங்களுக்கு எல்லாம், ஏன் இப்படி நீந்திட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்ட உடனே, நாங்க ஸ்கீவ் பண்ணிட்டு இருந்தோம், திடீர்னு எங்க ரெண்டு போட்டும் மோதி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இதுல என்னோட ஃப்ரெண்டு ஜூலியனை காணோம், அவனுக்கு என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொன்னோட எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அமைதியா இருக்கான். அந்த சமயத்துல கேயா டக்குனு, சார் எப்படியாவது கரைக்கு எங்களை கொண்டு போய் விட்டுருங்க, அது போதும், எங்களை காப்பாத்தி மேல கொண்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே, கண்டிப்பா நான் ஏதாவது ஹெல்ப் கிடைக்குமான்னு பாக்குறேன், அப்படி இல்லைன்னா சீக்கிரமா கரைக்கு போயிடலாம் அப்படின்னு அவன் படகுக்குள்ள போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் பார்த்தா இவன் உள்ள போனவன் எதையோ திங்க் பண்ணிட்டு டக்குன்னு வெளியில அப்படியே பாக்குறான். அந்த சீன் அதோட கட் ஆகுது. வெளியில காட்டுறாங்க கேயாவும் ஸ்கேண்ட்ராவும் மட்டும் வெளியில இருக்க மாதிரி இருக்க, டீசா இல்ல, மேபி அவ ரெஸ்ட் ரூம் போயிருக்கலாம்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் கேயா அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு, சரி நான் போய் டீசாவை பாத்துட்டு வரேன் அப்படின்ட்டு டாண்ட்ரா கிட்ட சொல்லிட்டு டீசாவை பாக்குறதுக்காக அந்த போட் ரூம்குள்ள போறாங்க. உள்ள போய் பார்த்தா யாருமே இல்ல, ஆனா தட்டு தட்டுன்னு சத்தம் மட்டும் கேக்குது. இவ டீசா டீசான்னு கூப்பிட்ட உடனே அந்த தட்டு தட்டு சத்தமும் நின்னுச்சுங்க. இவ்வளவு யாருமே இல்லாததுனால கொஞ்சம் படகுக்குள்ள போய் பாக்குறா. அந்த சமயத்துல ஒரு ரூம் மாதிரி இருக்கு, அந்த கதவை திறந்துகிட்டு இந்த படகோட்டி வெளியில வரான். எங்க டீசா அப்படின்னு கேட்ட உடனே டீசாவுக்கு தலையில கொஞ்சம் அடிபட்டு இருக்கிறதுனால அவ கொஞ்சம் படுத்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கீங்க, இந்த கடல் எவ்வளவு ஆபத்தானது தெரியுமா, குளிரு ரஃபா இருக்கும், வெயிலா இருக்கும், தாகமா இருக்கும், ஏதோ கடவுள் புண்ணியத்துல நீங்க காப்பாத்தப்பட்டிருக்கீங்க, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்களை சேஃப்டியா கொண்டு
கொண்டு போய் விட்டுற அப்படின்னு அவன் சொன்ன உடனே உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேக்குறா. என்னோட பேர் ரே அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட கூலா பேசிக்கிட்டே ஏதோ ஒரு மருந்து எடுத்துட்டு வராங்க. மேபி டீசாவுக்கு தான் அவன் ட்ரீட்மெண்ட் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதுக்காக அந்த மருந்து எடுக்கிறான் அப்படின்னு நினைச்சா அதான் கிடையாது. அவன் எடுத்தது குளோரோஃபார்ம். ஒரு பஞ்சில நினைச்சவன் அப்படியே எடுத்துட்டு போய் கேயோட முகத்துல வைப்பானா? கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதவ அப்படியே கீழே விழுந்து துடிக்கிறாங்க. விடவே இல்ல. அவன் மயக்கம் வர வரைக்கும் அந்த குளோரோஃபார்ம் முகத்துல வச்சுட்டு அவன் மயங்கினதுக்கு அப்புறம் எந்திரிச்சு ரிலாக்ஸா போறான். படுபாவி எப்படி பண்றான் பாருங்களேன். இந்த உலகத்துல யார நம்புறதுன்னே தெரியல. அடுத்து மேல வந்த அந்த ரே ஏதோ ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கு, அதை ஓபன் பண்றான். அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல ரெண்டு பெண்களையும் ஒரு ஐஸ் பாக்ஸ் இருக்கும் இல்லையா, மீன் எல்லாம் புடிச்சா போட்டு வைப்பாங்க இல்லையா, அதுக்குள்ள போட்டு வச்சிருக்கான். அதுக்குள்ள ஒரு பாழடைஞ்ச பெட்டு வேற கிடக்கு. வேர்த்து விறுவிறுத்து போன நம்ம ஹீரோயின் மயக்கத்துல இருந்து எழுந்துக்கிறா. எழுந்து பார்த்தா ஒரு ரூம்ல இருக்க மாதிரி இருக்கு. நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு சுத்தி முத்தி பாத்துட்டு டீசாவையும் பாத்துறா. டக்குன்னு போய் டீசாவை எழுப்பி, டீசா எந்திரிச்சிடு, நம்ம எப்படியாவது இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே எப்படி தப்பிக்க முடியும் அப்படின்னு அவ பயங்கர ஃபீலிங்கா பேசுறா. டக்குன்னு ஏதாவது வழி இருக்கும் அப்படின்ட்டு ஒரு படி மாதிரி இருக்கும், அதுல கடகடன்னு ஏறினவ மேல ஒரு மூடி மாதிரி இருக்கும், அதை புடிச்சு தட்டுறா, ஹெல்ப் ஹெல்ப்னு கத்துறா. அதுக்கப்புறம் அதே ரூம்ல ஒரு ஃபேன் இருக்க மாதிரி இருக்குங்க. அந்த ஃபேன் எல்லாம் துருப்புடிச்சு அதுல இருக்க ரெக்கைகள் கூட இருக்காது. சரி, அது வழியா கழட்டிட்டு வெளியில போலாமான்னு ட்ரை பண்ணி பாக்குறா. ஒன்னும் முடியல. அந்த சமயத்துல டீசா அந்த பெட்ல ஹெல்ப்னு எழுதியிருக்கும், அதை பாத்துட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு காமிச்ச உடனே ரெண்டு பேரும் அதே இடத்துல அழுது கதறாங்க. எங்க போறோம், நம்மள எங்க கூட்டிட்டு போறோம், இவ யாரு, நம்மளால தப்பிக்கவே முடியாதா அப்படின்னு புலம்பிட்டு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த படகோ கரைக்கு போகாம கடலுக்குள்ள எங்கேயோ போயிட்டு இருக்குங்க. அடுத்த சீன்ல இவங்க ரெண்டு பேரும் இருக்கிற அந்த ரூமோட மேல் கதவு திறக்கப்படுது. உள்ள ஏதோ கூட மாதிரி அந்த ரே அனுப்புறான். இந்த கூடையில இருக்கிறது சாப்பாடு, எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே எங்களை எங்க கூட்டிட்டு போற, எங்களை என்ன பண்ண போற அப்படின்னு கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே என்னோட தம்பிக்கு என்னை விட யாரும் கிடையாது, ரொம்ப சின்ன பையன், எங்க அப்பாவுக்கு உடம்பு முடியல, என்ன வெளியில விட்டுரு, தயவு செய்து எங்க ரெண்டு பேரையும் வெளியில விட்டுரு, இந்த விஷயத்த நாங்க வெளியில சொல்ல மாட்டோம் அப்படின்ட்டு இவ படியேற அப்பா அதட்டுவோம் பாருங்க, கீழே இறங்கிப்போ, இந்த போட் என்னோடது, நான் வச்சதுதான் சட்டம், இனி உங்களுக்கு சாப்பாடே கிடையாது, என்ன தாக்க வர்றது இதெல்லாம் வேலைக்கே ஆகாது, இப்ப கேள்வி கேட்டீங்க இல்லையா, உங்களுக்கு சோறே கிடையாது அப்படின்னு கூடைய மேல தூக்கிக்கிறான். இதுக்கப்புறம் நீங்க கேள்வி கேட்டீங்க இல்ல தப்பிக்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு தண்ணி கிடையாது, அதுக்கப்புறமும் நீங்க அதே பண்ணீங்கன்னா நான் உங்களை பயங்கரமா தாக்குவேன் அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்து நக்கலா பேசணும்னா காயாவுக்கு பயங்கர கோபம். டக்குன்னு படியில கடக்கடன்னு ஏறா. அதுக்குள்ள அந்த கதவையும் மூடி லாக் பண்ணிடுறாங்க. வெளியில கேஷுவலா அவன் மீன் புடிச்சு தூண்டில மீன் புடிச்சு அதை கட் பண்ணி குக் பண்ணி ரிலாக்ஸா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு அந்த மீனை ரசிச்சுக்கிட்டே வர சாப்பிடுவான். அந்த சமயத்துல கீழே இருக்க ரெண்டு பேரையும் காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு ஒரு பெட்ல கூனி குறுகி போய் பயந்துகிட்டே உட்காந்துருப்பாங்க. அந்த சமயத்துல டீசா கேட்டியா, படகோட சத்தம் கேக்குது, படகு வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சைலண்டா கேட்டுட்டு இருக்காங்க. படகு நம்மள நோக்கிதான் வருது, இந்த படகை நோக்கிதான் இன்னொரு படகு வருது அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே வெளியில காட்டுறாங்க. இன்னொரு சின்ன ஒரு போட்ல ஒருத்தர் இந்த படகை நோக்கி வராரு. வந்தவர் என்னப்பா வேலை எல்லாம் கச்சிதமா முடிச்சிட்டியா, என்ன செய்வனுக்கு, ஏன் இப்படி படுத்து கிடக்குறான் அப்படின்னு கேட்ட உடனே இவங்க ஏதோ ஸ்கீப் பண்ணாங்களா, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதனால சரியான அடி அப்படின்னு. சரி மத்த ரெண்டு பேரும் எங்க அப்படின்னு கீழே இருக்காங்க அப்படின்னு ரே சொன்னோன்னு கீழே இறங்கி போறாங்க. கீழே போன ரெண்டு பேரும் அந்த ரெண்டு பெண்களையும் அப்படியே ஒத்து பாத்துட்டு இருக்காங்க. இதுல யாருக்கு அடிபட்டுருச்சுன்னு சொன்ன அப்படின்னு ரே கிட்ட அந்த ஆள் கேட்ட உடனே அதோ ரைட் சைட்ல இருக்காளே அந்த பொண்ணுக்கு அப்படின்னு. டீசா மேல டக்குன்னு ஒரு சின்ன டார்ச் லைட் இந்த டாக்டர் எல்லாம் அடிப்பாங்க இல்லையா அது மாதிரி அடிச்சு என்னமாச்சு அப்படின்னு கேட்ட உடனே எனக்கு வயிற்றுல என்ன எனக்கு புரியல கொஞ்சம் சத்தமா பேசுறியா அப்படின்னு எனக்கு வயிற்றுல அடிபட்டுருச்சு அப்படின்னு டீசா சொன்னோன்னு சரி வாமா உன்னை செக் பண்ணும் அப்படின்னு இந்த வந்தாலும் கூப்பிடுறான். அதுக்காக பயந்து நடுங்கி போய் உட்கார்ந்து இருக்கும் போது எதுக்கும் பயப்படாத நான் டாக்டர் தான் அவனை சரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை செக் பண்ணிட்டு இருக்கும் போது ரே சும்மா இல்லாம கையில ஒரு கத்திய வச்சு அதை காயா கிட்ட காமிச்சு உனக்கு இது வேணுமா வா வந்து எடுத்துக்கோ அப்படின்னு கீழே போடுறான். அதை பார்த்த அந்த டாக்டரும் சும்மா இல்லாம ஷேக்ஸ்பியர் சொன்ன பழமொழிய வர சொல்லுவான், பொண்ணு சிறுசா இருக்குன்னு நினைக்காத முறப்பு ஜாஸ்தி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மேல போறாங்க. மேல போனவங்க பிசினஸ் பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாரு இவங்க ரெண்டு பேருக்கும் அது மட்டும் இல்ல இதுக்கு முன்னாடி நீ புடிச்சிட்டு வந்து கொடுத்ததுக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து உனக்கு 5 grand கொடுக்கறேன், அதாவது கிட்டத்தட்ட 4.5 lakhs மேல போ அந்த காயா அந்த பொண்ணு அப்படின்னு ரே கேட்ட உடனே அவ ஃப்ரெஷ்ஷாவே இருக்கட்டும் அப்படியே இருக்கட்டும் அவளை வேற வேலைக்கு வித்துரலாம், இந்த பர்றா இந்த மார்க்கெட்டை சும்மா நினைக்காத, ஓப்பன் சோர்ஸ், எந்த ஒரு தடையுமோ இல்லாம நம்ம வேலையை பார்த்துட்டு அழகா டிஸ்போஸ் பண்ணிட்டு சந்தோஷமா வாழலாம், சீக்கிரமா மியாமில ஒரு ஹாஸ்பிட்டல் கட்ட போறா அதுக்குதான் நீ சப்ளை பண்ண போற அப்படின்ற மாதிரி பேசிட்டு ஸ்கேண்டர் கீழே கடப்பா இல்லைங்களா அவனை செக் பண்றான். டக்குன்னு என்ன நடக்குது மேல என்ன நடக்குது நம்ம பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காயா அந்த படி மேல ஏறி மேல இருக்க முடிய லைட்டா விளக்கிட்டு வெளியில பாப்பாங்க. அப்பதான் நம்ம ஸ்கேண்டர்ல டேபிள் மேல படுக்க வச்சு அவனுக்கு நெஞ்சில லாமார்க் போட்டு ஒரு கட்டிங் சாவை எடுத்து அப்படியே கட் பண்றாங்க. அதை பார்த்துட்டு இவ பயங்கரமா கத்துறா. ஆக மொத்தத்துல இவங்க பண்றது என்னன்னா ஆர்கன் திருட்டு. அத கடல்ல யாராவது தத்தளிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்கள காப்பாத்துற மாதிரி காப்பாத்தி அவங்கள புடிச்சு அவங்களோட ஆர்கன்ஸ் திருடி விக்கிறதா இவங்க ரெண்டு பேரோட வேலை. எப்படி பாருங்களேன் எப்படி எல்லாம் யோசிச்சு திருடுறாங்கன்னு அதை பார்த்த உடனே இவங்க ரெண்டு
ரெண்டு பேரும் மிரண்டு போய் பயங்கரமா கதறாங்க. உடனே டீசா டக்குன்னு, என்ன மன்னிச்சிரு, என்னால தானே நீ இந்த இடத்துல வந்து மாட்டிக்கிட்ட அப்படின்னு அவகிட்ட சாரி கேட்ட உடனே, இல்ல இல்ல எதுக்கும் கவலைப்படாத, உன்னால கிடையாது, நம்ம எப்படியாவது தப்பிக்கலாம், தப்பிக்கிறதுக்கு வழி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு கம்பி இருந்துச்சு இல்லைங்களா, அதை அவ பாப்பா. அதே மாதிரி பெட்டு மேல சில இரும்பு துண்டுகள் எல்லாம் விழுந்து கிடக்கும், அதையும் பாப்பா. இந்த இரும்பு துண்டுகள் மேல யாரோ அந்த ஃபேனை கழட்டுறதுக்கு ட்ரை பண்ணும் போது தான் கீழே விழுந்துருக்கு, சோ நம்ம கழட்டலாம் அப்படின்ட்டு அந்த ஃபேன் மாதிரி இருக்கிறத கம்பியை வச்சு நம்பி நம்பி பாக்குறாங்க. அந்த சமயத்துல திடீர்னு சத்தம் கேக்குமா, அந்த ரே கீழே வரான், கூடவே டாக்டரும் வராங்க. ரெண்டு பேரும் வந்து தர தரன்னு டீசாவை பிடிச்சி இழுத்துட்டு போனவங்க, டீசா பயங்கரமா கத்துறா, அதை பார்த்துட்டு தாங்க முடியாத கையா ரேய தாக்க அவன் பயங்கரமா அடிச்சு போட்டுறான், அமைதியா இரு இல்லனா உன்னை இதே இடத்துல கொன்றுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு அவன் போனதுக்கு அப்புறம் திரும்பவும் அவ கையில வச்சிருக்க கம்பி எடுத்து மேல இருக்கிற அந்த கதவு மாதிரி இருக்கீங்களா அது திறக்க ட்ரை பண்றா. அவ நம்பி நம்பி திறப்பாங்க, பைனலா அந்த மூடியை திறந்துட்டு வெளியே வந்துடுறா. வெளியில வந்து பார்த்தா இருட்டியே போயிடுச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல. திரும்பவும் அந்த போட் ஷிப்குள்ள இருக்கிற அந்த ரூம்ஸ்க்கு எல்லாம் போறா, அங்க மோட்டர்ஸ் எல்லாம் இருக்கு, அந்த இடத்துல ஏதாவது டூல்ஸ் கிடைக்குமா, ஏதாவது ஆயுதம் கிடைக்குமான்னு தேடி பாக்குறா. அப்ப அவளுக்கே கன்ஃபியூஷன், கத்தி எடுக்கலாமா கோடாலி எடுக்கலாமா அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருக்கும் போது இந்த ஈட்டி மாதிரி இருக்கும் இல்லைங்களா கண் ஈட்டி, அதை எடுத்துக்கிறா. அதை எடுத்துட்டு பயத்தோட நின்றுட்டு இருந்தவ தனக்கு தானே தைரியத்தை வர வச்சுக்கிட்டு வெளியில பொறுமையா வராங்க. அந்த சமயத்துல பார்த்தா ஸ்கேண்ட்ராவுக்கு அந்த டாக்டர் ஆபரேஷன் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ண போறான். அவன் எப்பவும் யூஸ் பண்ற ரம்பத்தை யூஸ் பண்ணி அவளை கட் பண்ண போற சமயம் இவ கிட்டக்கு நெருங்கி அந்த டாக்டர் குறிப்பாத்து வச்சிட்டு இருக்கா. என்ன என்ன ஈட்டியால குத்த போறியா, குத்து குத்து அப்படின்ட்டு அவனும் ஃப்ரண்ட்ல ரெண்டு அடி எடுத்து வைப்பான் பாருங்க. இவ யோசிக்கவே இல்ல, ஸ்ட்ரெயிட்டா செஸ்ட்ல இறக்கிறா, அது அப்படியே ஹார்ட்ட தொலைச்சிடுது, அதே ஸ்பாட்ல கீழே விழுந்துடுறான். இவ டக்குன்னு டீசாவோட கை கட்டுகள்லாம் அவுத்து விடுவா பாருங்க, அதை பயன்படுத்திக்கிட்டு அவளை கீழே தள்ளி சாகிறதுக்கு முன்னாடி கூட யாரையாவது கொண்டுட்டு தான் சாகணும்னு இந்த டாக்டர் நினைப்பான் போல இருக்கு. ஹீரோனோட கழுத்து புடிச்சு அப்படியே நெரிக்கிறான், அவளால ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த சமயத்துல டக்குன்னு டீசா கையோட கட்டெல்லாம் அவுத்து விட்டா இல்லையா, அவ எந்திரிச்சு வந்து சர்ஜிக்கல் நைஃபாலே டாக்டர் சதக்கு சதக்கு சதக்குன்னு குத்தியே கொன்னுறா. அவனும் குத்துயிருமா கொலையுமா அதே இடத்துல துடிச்சிட்டு கிடக்குறான். இந்த சத்தத்தை கேட்டுட்டு உள்ள இருந்தரே வெளியில வரான். டாக்டரை பார்த்தா அவர் குத்துயிரும் கொலையுமா கிடக்குறாரு. டீசாவா காணும், கண்டிப்பா காயாதான் கூட்டிட்டு போயிருப்பா அப்படின்ற முடிவுக்கு வரான். அந்த போட்டு முழுக்க சுத்தி பாக்குறான், எங்கேயுமே இல்ல. அவங்க டக்குன்னு எட்டி பாக்குறான், டாக்டரோட போட்டு இருக்கா இல்லையான்ட்டு. டாக்டரோட போட்டு அப்படியே வந்துகிட்டு தான் இருக்கு. டக்குன்னு ஒரு ஈட்டி எடுத்து அது ஏர் போட்டுங்கிறதுனால அது குத்தியே ஓட்ட போட்டுறான். அடுத்து டார்ச்ச வச்சு இவங்க எங்க இருக்காங்க, தண்ணியில இருக்காங்களா, சீல ஏதாவது நீந்தி போறாங்களா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும் போது இவங்க இந்த போட்டை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி நீந்தி போயிட்டு இருப்பாங்க. காயா மட்டும் தான் இப்ப ஸ்விம் பண்ணிட்டு இருக்கான். டீசாவால சுத்தமா ஸ்விம் பண்ண முடியல, அவளுக்கு தான் வயர்ல வேற அடிபட்டு இருக்கு இல்லையா, சோ அவள அந்த லைஃப் ரிங்ல மிதக்க வச்சு அப்படியே கைய பிடிச்சி இழுத்துட்டு இருக்கா. அதே சமயத்துல அங்க பாரு லைட் எரியுது, அங்க ஒரு போட் நிக்குது, அந்த போட்டுக்கு போயிட்டோம்னா கண்டிப்பா நம்ம பொழைச்சிடலாம், அங்க இருந்து நம்ம போலீஸ்க்கு கால் பண்ணலாம், நமக்கு ஹெல்ப் கிடைக்கும், வா கொஞ்சம் கோஆபரேட் பண்ணி என் கூட நீந்தி வா நீந்தி வான்னு டீசாவ பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கா. ஒரு கட்டத்துக்கு மேல அவளை இழுக்க முடியலங்க. சோ டீசாவே இங்க பாரு, நீ போ, என்ன விட்டுட்டு நீ போ, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்விம் பண்ணணும்னு நினைச்சா கண்டிப்பா முடியாத விஷயம், என்னால முடியல, நான் இங்கே இருக்கேன், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அவளை அனுப்பி வச்சோம்னா, சரி நீ இங்கே இரு, நீங்க பத்திரமா புடிச்சுக்கோ அப்படின்னு கத்துக்கிட்டே அந்த போட்டை நோக்கி ஸ்விம் பண்ணி போறா. அங்க போய் பார்த்தா அந்த போட்டுக்குள்ள யாருமே இல்லங்க, தேடி தேடி பாக்குறா, லைட் எரியுது, எல்லாமே இருக்கு, எல்லா பெசிலிட்டியும் இருக்கு அந்த போட்டுக்குள்ள, ஆனா ஒரு ஆள் கிடையாது. இவங்க அப்பா ஆல்ரெடி போட் வச்சிருந்ததுனால போட்டை கொஞ்சம் ஆபரேட் பண்ண தெரியும் போல இருக்கு, எல்லா சுவிட்சையும் ஆன் பண்றா. அதே மாதிரி வயர்லெஸ் மூலமா போலீஸ்க்கும் கால் பண்றா, அவங்க நீங்க எந்த இடத்துலமா இருக்கீங்க, எங்களுக்கு இந்த கடல்ல கரெக்டான சிக்னல் வேணும், அதுக்காக ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதை எடுத்து நீ ஆன் பண்ணி ஜிபிஎஸ் ஆன் பண்ணி தண்ணிக்குள்ள போடணும், இதை நீ பண்ணாதான் எங்களால கண்டுபிடிச்சு வர முடியும் அப்படின்னு சொன்ன உடனே, சோ நீ ஜிபிஎஸ் எங்கேயாவது இருக்கான்னு கொஞ்சம் தேடி பாருமா அப்படின்னு போலீஸ் சொன்ன உடனே இவ்வளவு டேபிள் எல்லாம் தேடி பாக்குறா. உங்க ஒரு லேப்டாப் ஆன்லயே இருக்குங்க, அந்த லேப்டாப்ல பார்த்தா ஒரு பொண்ணை கட்டி போட்டு வச்சிருக்காங்க, அதுவும் ஆன்லைன்ல இவங்க கடத்தின பெண்கள் எல்லாமே சேல்ஸுக்கு விற்பாங்க போல இருக்கு, சோல்டு சோல்டு சோல்டுன்னு வந்துகிட்டே இருக்கு, அதுலயும் ஒரு சின்ன குழந்தைய கூட காட்டுவாங்க. இதெல்லாம் பார்த்தவளுக்கு இவளுக்கு கிளியரா புரிஞ்சு போயிடுது, இது வேற யாரோட போட்டும் கிடையாது, டாக்டரோட போட்டு தான். சரி நான் அதையும் ஆன் பண்ணிட்டு பொறுமையா அவ வெளியில வரதுக்கு ட்ரை பண்றா. அந்த சமயத்துல இந்த ரே இருக்கான் பாருங்க, அவன் அந்த படகுல இருந்து இந்த படகு ஸ்விம் பண்ணி இவ்வளவு தெரியும் இங்கே வந்துடுறான். வந்தவன் பொறுமையா அடிமேல அடி வச்சு ஹீரோயினை தேடிட்டு இருக்க அந்த சமயத்துல பார்த்தா இவ கார்ட்லெஸ்ல போலீஸ் கிட்ட பேசினா இல்லைங்களா, அந்த வாய்ஸ் கேட்ட உடனே கண்டிப்பா இங்கதான் இருக்கா அப்படிங்கறத ஊர்ஜிதமும் பண்ணிக்கிறான். இவ இவள தேடிட்டு வந்தது ஹீரோயினுக்கு நல்லாவே தெரிஞ்சிருது, என்ன பண்றதுன்னு தெரியாம அவளும் பொறுமையா ஒளிஞ்சு ஒளிஞ்சு போயிட்டு இருக்காங்க. பைனலா ஒரு இடத்துல மறைஞ்சுக்கிறா. இவனும் படகு முழுக்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி தேடிக்கிட்டே இருக்கான். இந்த படகுல ஒரு ரெட் ரூம் இருக்க மாதிரி இருக்கும், அந்த ரூமே இவன் கிராஸ் பண்ணி போகும்போது பொறுமையா அந்த ரூம்குள்ள இருந்து பேஸ்மெண்ட்ல இருந்து ஹீரோயின் வெளியில வரா. அவ கையில வச்சிருக்க ஜிபிஎஸ் கடலுக்குள்ள போட்டாதான் போலீஸ்க்கு சிக்னலே கிடைக்கும், அதனால அதை பொறுமையா
எடுத்துக்கிட்டு வெளியில போகலான்னு போவா பாருங்க. போறாத காலம் அந்த கடங்காரன் இவன் பின்னாடியே நடந்து வரான். ரே தன்னோட பின்னாடி இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் டக்குன்னு திரும்புறா. ஒரு கான்வர்சேஷனும் இல்லங்க, அப்படியே கிட்டக்கு வந்து அவளை பிடிக்கிறான். அவ்வளவுதான், ரெண்டு பேரும் அமைதியா நின்னுட்டு இருக்காங்க. அப்பதான் காட்டுறாங்க ரே கையில இருந்த கத்தி ஹீரோயினோட வயிற்றுல இறங்கி இருக்கு. ரத்தம் போல பலன் கொட்டுது, அதனால எதுவுமே பண்ண முடியல. அப்படியே படுத்துறா, தரையில படுத்து துடுதுடிச்சிட்டு இருக்கிற சமயத்துல அந்த கில்லர் ரே அப்படியே கண்ணால பார்த்தவ பொறுமையா அவளோட கைகளை வசத்தி அவனோட தலையை பிடிச்சு தான் பக்கம் இழுக்கிறா. இந்த சீன் என்னடா இது, ஒரு கில்லர் மேல இவ்ளோ பாசமா அப்படின்ற மாதிரி தோணும். இப்பதான் குடுக்கறாங்க ஒரு ட்விஸ்ட். கிட்டக்க வந்த ரே கிட்ட தன் கையில இருக்கிற பிளேர் கன்னை எடுத்து அவனோட வாயிலே சுடுறா. அது அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டான். வாயிலே வெடிச்சு அப்படியே நெருப்பாகி அவன் உடம்பே அப்படியே கருகுது. தொண்டையிலேருந்து குடல் வரைக்கும் அப்படியே எரிஞ்சே போயிடும். இருந்தாலும் இங்க இருந்து அவன் தப்பிக்கணும்னு நினைச்சா தப்பிக்கவே முடியலங்க. நான் ஆழமான கத்தி குத்து, அவளால நகரவே முடியல. அந்த ஜிபிஎஸ் தூக்கியாவது போடலான்ட்டு கடல்ல அப்படியே தூக்கி போடுறா. அது போய் படகோட கார்னர்ல விளிம்புல அப்படியே உட்கார்ந்துருக்கும் பாருங்க. இவளாலையும் நகரவும் முடியல, ஒன்னும் பண்ணவும் முடியல. அதே இடத்துல மயங்கிடுறா. ஒரு பக்கம் இந்த கில்லர் திரும்ப எழுந்துப்பானான்ற நமக்கு ஒரு பதட்டம். ஆனா காட் கிரேஸா அந்த படகு தண்ணியில மிதந்துட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் காத்தடிச்சு அது அசையும் இல்லையா. அந்த அசைவுல அந்த ஜிபிஎஸ் தண்ணிக்குள்ள விழுந்துருது. பைனலா போலீஸும் இவளை தேடி வந்துருதுங்க. அதுக்குள்ள விடிஞ்சே போயிடுற மாதிரி காட்டுறாங்க. போலீஸ் இவளை ரெஸ்கியூ பண்ணி அவளுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்து அவ்வளவு ஒரு ஹெலிகாப்டர்ல தூக்கிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் டீசாவை தேடி அவளையும் கண்டுபிடிச்சு அவளையும் ரெஸ்கியூ பண்ணி எல்லாரையும் கரைக்கு கொண்டு வந்துருவாங்க. அது வரைக்கும் சுய நினைவுக்கு திரும்பாத ஹீரோயினை ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் கொடுத்து எப்படியோ முழிக்க வச்சிடறாங்க. கரைக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பாவும் தம்பியும் அவளுக்காக காத்துட்டு இருக்காங்க. ஓடி வந்து இவளை பார்த்த உடனே இவளுக்கு ஒரு சந்தோஷம், இவங்களுக்காக நான் உயிரோட வந்துட்டேன்ற சந்தோஷம். உயிர் தோழியான டீசாவையும் ஒரு கண்ணால பாக்குறா. அவ நல்லா இருக்கிறத பார்த்தவ சந்தோஷ பெருமூச்சு விடுறா. இதோட இந்த படமும் முடியுதுங்க. அதுக்குதான் சொல்லுவாங்க, வெளியில போகணும்னா சேஃப்டி மெஷர் இல்லாம போகவே கூடாது. கண்டிப்பா பெரியவங்களோட அனுமதி இல்லாம வெளியில போக கூடாது. யாருக்கும் தெரியாம போலாம், ஜாலியா இருக்கலாம், நினைக்கவே கூடாது. இது மாதிரியான சம்பவங்கள் நேர்றதுக்கு நாமளே காரணமாயிடுவோம். தேங்க்யூ ஃபார்